மாஞ்சோலை விபத்து எம்எல்ஏ இசக்கி சுப்பையா சார்பில் ஆறுதல் கூறிய அதிமுகவினர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அரசு மருத்துவமனையில் மாஞ்சோலை லாரி விபத்தில் காயப்பட்டவர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் அம்பை சட்டமன்ற உறுப்பினர் இசக்கி சுப்பையா ஆலோசனையின்படி அதிமுகவினர் சிகிச்சை மேற்கொள்ளும் நபர்களை நலம் விசாரித்து ஆறுதல் கூறி பழங்கள் வழங்கினர். மேலும் சிகிச்சை பற்றி விசாரித்தனர். இதுகுறித்து அம்பை அரசு மருத்துவமனை மருத்துவர்களிடம் கலந்தாய்வு மேற்கொண்டனர். இதில் அதிமுக சார்பாக மணிமுத்தாறு முன்னாள் பேரூராட்சி தலைவர் சிவன் பாபு முன்னிலையில் பி கே புரம் நகர செயலாளர் கண்ணன் என்ற பலவேசம், அம்பை நகர செயலாளர் அறிவழகன், மணிமுத்தாறு பேரூர் கழக செயலாளர் ராமையா, அம்பை முன்னாள் நகர துணைத் தலைவர் மாரிமுத்து, சிவந்திபுரம் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் பிராங்க்லின், மாவட்ட கலை இலக்கிய பிரிவு செயலாளர் மின்னல் மீனாட்சி சுந்தரம், வி கே புரம் நகர தொழில்நுட்ப அணி இணை செயலாளர் கருப்பசாமி, நகர தொழில்நுட்ப தலைவர் மணிகண்டன், அம்பை நகர அம்மா பேரவை செயலாளர் பாலசுப்பிரமணியன் மற்றும் அதிமுக கழக நிர்வாகிகள் மாஞ்சோலை லாரி விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர். கடைக்குறிச்சி, பாப்பாங்குளம், மணிமுத்தாறு, ஆலடியூர் போன்ற பகுதியில் இருக்கின்ற தொழிலாளர்கள், மணிமுத்தாறிலிருந்து வேலைக்கு சென்று திரும்புகின்ற கீழே இறங்குகின்ற வழியில் அவர்கள் வந்த இந்த லாரி கவிழ்ந்து ஒரு மிகப்பெரிய விபத்தை ஏற்படுத்தி அதிலே இரண்டு பேர்கள் பலியாகியிருக்கிறார்கள், 32 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். அந்த 32 பேரிலே 16 பேர்கள் அம்பாசமுத்திரம் அரசு மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த படுகாயமடைந்தவர்களையெல்லாம் நேரடியாக சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறுவதற்காக நம்முடைய அம்பாசமுத்திரம் சட்டமன்ற உறுப்பினர் அருமையண்ணன் இசக்கி சுப்பையா அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் நாங்களெல்லாம் கழகத்தினுடைய நிர்வாகிகளெல்லாம் அம்பாசமுத்திரம் அரசு மருத்துவமனைக்கு வந்து அந்த காயமடைந்த நண்பர்களையெல்லாம் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறி அவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மருத்துவர்களிடம் அவர்களுக்கு நல்ல முறையிலே சிகிச்சை நீங்கள் தர வேண்டும் என்று நாங்கள் கூறியிருக்கின்றோம். அவர்களெல்லாம் கூடிய விரைவிலே நலம் பெற்று வீடு திரும்பார்கள் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இந்த மருத்துவமனையில் இருக்கின்ற காயமடைந்தவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் கூறி அவர்களுக்கு கூடிய விரைவிலே விரைவில் அவர்கள் வீடு திரும்ப வேண்டும், நலம் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் இசக்கி சுப்பையா அவர்கள் தான் எங்களுடைய அம்பாசமுத்திரம் நகரச் செயலாளர், விக்ரமசிங்க நகரச் செயலாளர், முன்னாள் நகராட்சி துணைத்தலைவர் மாரிமுத்து, மணிமுத்தார நலத்த முன்னாள் தலைவர் சிவன்பாபு, மணிமுத்தார நகரச் செயலாளர் ராமையா, இப்படி நம்முடைய சிவந்திபுரத்தினுடைய முன்னாள் நகராட்சி ஊராட்சியுடைய துணைத்தலைவர் பிராங்க்லின், எங்களை போன்றவர்களெல்லாம் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் இசக்கி சுப்பையா அவர்கள் தான் அவர்கள் வர முடியாத சூழ்நிலையிலே எங்களை நீங்கள் உடனடியாக சென்று அவர்களை பாதிக்கப்பட்டவர்களை சென்று பார்த்து அவர்களுக்கு ஆறுதல் கூறுகிறீர்கள் என்று அனுப்பியதன் பேரில் நாங்கள் இங்கே பாதிக்கப்பட்டவர்களை நேரடியாக சந்தித்து அவர்கள் ஆறுதல் கூறி அவருக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மருத்துவர்களையும் நாங்கள் அவர்களுக்கு நல்ல முறையில் நீங்கள் சிகிச்சை அளிக்க வேண்டும், சிகிச்சை உயர்தர சிகிச்சை தேவைப்படும் என்று சொன்னால் அதற்குண்டான வழிகளையும் நீங்கள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் மருத்துவரிடம் சொல்லியிருக்கின்றோம். அவர்கள் நலமோடு வீடு திரும்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நலமோடு வீடு திரும்பார்கள்.